மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமான கிருபையில் வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதை குறித்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், குடும்பமாக அமர்ந்து பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வசனத்தை பயிற்சி செய்வதனால் வருகிற நன்மையை முழு குடும்பமாய் நீங்கள் அனுபவிக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்திகள் சிடியிலையும் கிடைக்கும், நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்களாகவும் வெளியிடப்படுகிறது. ஆகையினால் இவைகளை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்பெறும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 18வது சங்கீதம் 1:2 வசனத்தை கடந்த செய்தியிலே தியானித்தோம். அதன் தொடர்ச்சி இந்த நாளில நாம் பார்க்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். சங்கீதம் 18 முழுவதும் பார்த்தீங்கன்னா, தாவீது அரசன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்த தாவீது, அவனுடைய தீமையிலிருந்து தேவன் விடுதலை பண்ணுகிறார். அவனுடைய எதிரிகள் சத்துருக்கள் குறிப்பாக சவுல்கிட்ட இருந்து விடுவித்த பொழுது தேவனை துதித்து பாடின ஒரு பாடல். அதுல 1:2 வசனம் குறிப்பாக தேவனுடைய தன்மைய ஒரு சங்கீதக்காரன் உணர்ந்து உள்ளத்திலிருந்து அனுபவத்திலிருந்து அந்த சில வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவராக தனக்கு இருந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதை தான் நம்ம தியானித்துட்டு வரோம். 1 வசனத்துல அவர் என்னுடைய பலனாகிய கர்த்தர் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார் தேவனை. என்னுடைய பலன், மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 2வது வசனத்துல என்னுடைய கண்மலை என்று சொல்லுகிறார். 3வது வார்த்தையாக என்னுடைய கோட்டை என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளில் கூட 4வது வார்த்தை இந்த 2வது வசனத்துல பார்த்தோம்னா, என் இரட்சகர் என்று சொல்லுகிறார். நம்புற இந்த தேவன் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லுகிறார். இரட்சகர்னா நார்மலா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம் அப்படின்னு கடந்து போயிட வேண்டாம். மை டெலிவரர், என்னுடைய எல்லா ஆபத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர். திருமுழுக்கு பெற்றப்ப என்னை ரட்சித்தார், அது மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். என்னுடைய எல்லா ஆபத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார், இரட்சகராக என் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல, கொடுமையான சூழ்நிலைகளை உலகம் இன்றைக்கு எதிர்நோக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்ப என்ன நடக்கும்ன்ற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். தேவன் நிச்சயமா அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். இந்த வார்த்தையின்படி, என் இரட்சகராக நீர் இருக்கிறீர், உம்மை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அரசனை போல நாமும் அறிக்கையிடுவோம். என் இரட்சகர் என்று நாம பார்க்கிறோம். தானியேல் 3:17 நாம வாசித்தோம் என்றால், அங்கே இந்த இரட்சகராகிய தேவனை அடையாளப்படுத்துகிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 3:17 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எரிகிற அக்னி சூளையில போடப்பட்டது யார்? தானியேல் புஸ்தகத்தை நமக்கு நன்றாக வாசித்திருந்தால் தெரியும், இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய பேர்களாலே சொல்லப்படுகிற வாலிபர்கள், அவர்களுடைய அறிக்கையை பாருங்களேன். இந்த தாவீது அரசனை போல இரட்சகராக அந்த சூழ்நிலைகளிலும் கூட உணர்ந்திருக்கிறார்கள். சூழ்நிலைகள்ல பண பதறிடுவோம் நாம. மற்ற நேரத்துல தேவன் ஆகா ஓகோன்னுவோம். கஷ்டமான சூழ்நிலை வரப்ப யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி தேவன்கிட்ட கேட்போம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நாம அவரை விட்டு விலகி போயிடும். ஆனால் இவங்க அந்த சூழ்நிலைகளிலே பேசுகிற வார்த்தை, எங்கள் இரட்சகராகிய தேவன்ற மாதிரி அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆல் பவர்ஃபுல் டு டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன் சொல்லி சொல்றாங்க. அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய
உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். நீ இப்பதானப்பா எரிகிற அக்னி சொல்ல போட்டிருக்கு, இது மாதிரி எத்தனை இது நீயே கொண்டு வந்தா கூட உம்முடைய கையில இருந்து எங்களை விடுவிப்பார் எங்கள் தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். தானியேல் அதை நம்பினான். சிங்கக்கபிக்குள்ள போடப்பட்ட பொழுது ராஜா பதறிட்டு வந்து கேட்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தானியேல. தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாத்தினாராப்பா அப்படின்னு வந்து ஆதங்கத்தோட ஒரு ஆசையோடு வந்து கேட்கிறான். அப்படியானால் நம்முடைய இரட்சகராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரனை போல நாம் அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில தேவன் நம்மை இரட்சித்துக் கொண்டிருக்கிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய அன்புக்குரியவர்களையும் எல்லாரையும் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்தின்படி. அதை நாம மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. அடுத்த வாக்கியம் இந்த 18வது சங்கீதத்துல அடுத்த வார்த்தை தேவனை அவருடைய விடுதலையை அனுபவிக்கிற அவருடைய தாசர்கள் போற்றி பாட வேண்டிய ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, என் தேவன், ஹிஸ் மை காட் என்ற ஒரு உரிமையோடு நாம சொல்ல வேண்டும். இங்கே தாவீது அரசன் அதை தான் சொல்லுகிறான். என் இரட்சகர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், என் தேவனும், யூ ஆர் மை காட் அப்படின்ட்டு சொல்லுகிறார். என்னுடையவர் அவரு. எங்க அப்பா கூட இருக்கார் தெரியுமா, யாரும் என்ன என்னவும் செய்ய முடியாது. ஒரு சின்ன புள்ள குழந்தை சொல்லும், அப்பா கை கூட இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதுக்கு பயமே வராது, ஏன்னா எங்க அப்பா என் கூட இருக்கிறார். அப்ப அதை போல நாம உணர வேண்டும், என் தேவன் இந்த சூழ்நிலையை என்னோட இருக்கிறார். நீர் என் தேவனாக இருக்கிறீர், என்னுடைய பர்சனலான என்னுடைய காட் நீர், நீர் என்னுடைய தேவன். அப்ப எனக்காகவே நீங்க இருக்கிறீங்க, எனக்கு எங்க அப்பா எனக்காகவே எல்லாத்தையும் சிந்திக்கிறாரு, என்னை பாதுகாப்பதற்காகவே இருக்கிறாரு. இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நான் ஒண்ணுமே பயப்பட தேவையில்லை, ஏன்னா நான் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவர் என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் என்னை பாதுகாப்பார். என்னுடைய தகப்பன், ஒரு சின்ன குழந்தை நம்புது இல்லையா, அது யார் சொல்லி கொடுத்ததை நம்புது, அது உணர்ந்து இருக்கிறது இல்லையா. அதை போல நாம தேவனை ரசிச்சு ருசிச்சு உணர்ந்திருந்தால் நீர் என் தேவன் என்று சொல்ல முடியும். அதை தான் நாம் இங்கே தாவீதை போல அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபாகம புஸ்தகத்துல 7:21 இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கும் பொழுது, உபாகமம் 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம இந்த வசனத்துல சொல்லப்பட்டதை போல உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை இது. நான் சுத்தி இருக்கிறத பார்த்து எதையுமே இப்ப பயப்பட போறது இல்லை, ஏன்னா நான் நம்புகிற ஒரு பெரியவர், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர்ன்றப்ப அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எனக்குள்ள செயல்படும். அப்ப என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமும் உள்ள தேவன். அவருடைய மெஜஸ்டிய, அவருடைய பவரை நாம எந்த ஸ்கேல வச்சும் அளக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார்னா அவர் என் தேவனாக இருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரனை போல நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 18:1-2 தொடர்ச்சியாக நாம் 6வதாக தேவனை உணர்ந்து அடையாளப்படுத்தும்படியாக சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தேவனும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்பி இருக்கிற என் துருவமும் என் கேடகமும், என் துருவமும் என் கேடகமும். என் கேடகம் என்று சொன்னால் எந்த தீமையையும் தடுக்க அதை நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக்கொள்ள அந்த கேடகமாக அவர் இருக்கிறாராம். நம்மளை எவ்வளவு பெரிய ஆளா அவர் நினைச்சாருனா, எவ்வளவு நேசிச்சாருன்னா, நமக்கு கேடகமா அவர் இருந்து தீமையை அவர் முதல் என்ன செய்யற சந்திச்சு அதை நிர்மூலமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு போர் வீரன் இருக்கிறான், அவனை பாதுகாக்க கேடகத்தை பயன்படுத்துறான் இல்லையா. அந்த மாதிரியான கேடகமாக என் துருகமாக தேவன் இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே வெளிப்படுத்துகிறான். அந்த அனுபவம் நமக்கும் வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய கேடகமாக எனக்கு வருகிற எல்லா தீமையும் முன்னாடி நின்று என் ஆண்டவர் வாங்கிக் கொள்ளுகிறார். பாவத்தையும் அதானே செஞ்சார், என் பாவத்துக்கான தண்டனை என்னை வந்து அணுகி நான் ஒன்னும் இல்லாம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் எனக்கு முன்னாடி கேடகமாக இருந்து அவர் பாவத்துக்கான தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எனக்கு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட என் கேடகமாக தேவன் இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறான். நாமும் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 Samuel 22:31 இவ்வாறாக சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தேவன் வந்து பாகுபாடு பார்க்கிறவரே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்கிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். இப்ப நான் நம்பினேன்னா அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். நான் அந்த மார்ஜின்ல இருந்து வெளியில போகும் பொழுது, அவரை நம்பாம விசுவாச குறைவுள்ளவனாகி தீமை பக்கமா போகும்பொழுது, சாத்தான் பக்கமா போகும்பொழுது அவர் எனக்கு கேடகமா இருக்க முடியாது.
ஆனால் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் பாதுகாக்கக்கூடிய கேடகமாக இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார், அதில் நானும் நீங்களும் உள்ளடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த தொடர்ச்சியில நாம ஏழாவதாக பார்த்தோம்னா, என்னுடைய இரட்சணிய கொம்பு என்று சொல்லி தேவனை சங்கீதக்காரன் அடையாளப்படுத்தார். என் இரட்சணிய கொம்பு, பாருங்க சங்கீதம் 71:15 இதை விளக்கும்படியாக சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். பிரியமானவர்களே, இந்த உணர்வு நமக்கு அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? உம்முடைய இரட்சிப்பின் தொகையை நான் அறியேன், எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு எங்க தீமையிலிருந்து எங்களை நீங்க பாதுகாத்திருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி முடியாத அளவுன்ற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? எங்க கர்த்தரனை காப்பாத்தினார், என்னத்தை நல்லது செஞ்சாரு, என்னத்தை எனக்கு இது விடுஞ்சிச்சு, என்னத்தை எனக்கு விளங்குச்சு, இப்படி அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாம் அனுபவிச்சிருப்போம். தேவன் எவ்வளவோ பெரிய தீமையில இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்திருப்பார். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்முடைய பார்வையை குறுகிய பார்வையோடு சொல்லுவோம், என்னத்தை ஒண்ணுமே நடக்கல அப்படின்வோம். ஆனால் எவ்வளவு ரட்சிப்பை, எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு தீமையிலிருந்து ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை தான் இங்கே நாம பார்க்கிறோம். இந்த 71:15 சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாய் என்ன செய்யும், நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். டெய்லி நான் சொல்லுவேன், இந்த நாட்கள்ல சொல்லுவோம். இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் தேவன் நம்மை காப்பாற்றினது, நம்மை ரட்சித்ததை சொல்லி 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 நாம துதிப்போம். அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம், சொல்லும். அது மட்டுமல்ல, அவைகளின் தொகையை நான் அறியேன். எவ்வளவுன்னு எண்ண முடியல தப்புன்னு. எண்ணில் அடங்காத காரியங்களை எங்களை என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க விடுதலை பண்ணி நன்மை செஞ்சிருக்கிறீங்க. கடைசியாக இந்த 8வது ஒரு வார்த்தையாக சங்கீதக்காரன் தேவனுடைய வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது, தேவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர். என்னுடைய உயர்ந்த அடைக்கலமை, ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்லி சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22:3 வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நாம நிறைவு செய்வோம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. எந்த தீமைக்கும் என்னை நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவர்தான். அவருடைய என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று அது எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே போல நம்மை நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக உயரத்துல கொண்டு போய் பாதுகாப்பா வைக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட கிருபையை தான் இந்த நாளில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு நன்றி சொல்லுவ இந்த நாட்கள் நமக்கு போதாது, நேரம் போதாது, அதுல நேரத்தை செலவழிப்போம். தேவன் இன்னும் பெரிய ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய குடும்பம் வந்தாலும் தீங்கு நம்மை நேரிடாதபடிக்கு நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அதை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம், தியானிப்போம், அவரை புகழ்ந்து பாடுவோம். நிச்சயமாக தம்முடையவர்களுக்கு அவர் பாதுகாப்பை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே அந்த கிருபையை நம் எல்லாருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மீ துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இதோ சங்கீதக்காரன் தீமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது, விடுவிக்கப்பட்டது பொழுது உம்மை துதித்து பாடின அந்த சங்கீதத்தை நாங்கள் தியானம் செய்தோம். இதை போன்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கும் தாரும். நீர் எங்கள் கண்மலையாக, கோட்டையாக, எங்களுடைய துருகமாக, எங்கள் கேடகமாக, எங்கள் இரட்சகராக, எங்கள் இரட்சணிய கொம்பாக, உயர்ந்த அடைக்கலமாக, எங்கள் பலனாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்துவிடாமல், என் தேவனாக நீர் இருக்கிறீர் என்ற அறிக்கை எப்பொழுதும் செய்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான இணையர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.